நம்ம தலைக்கு தேய்க்கிற எண்ணெயை அப்படியே பயன்படுத்தாமல் காய்ச்சி பயன்படுத்தும் போது நம்மளோட முடி வேர்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், முடி வளர்ச்சிக்கும் நல்லது. இதில் என்னென்ன ஐட்டம்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் கண்டினியூவாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி ஹேர் ஆயில் நீங்கள் ரெடி பண்ணும்போது ரொம்ப நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நான் சொல்கிறேன், ஓகே? அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நாட்டு செம்பருத்தி, ஒத்த செம்பருத்தி வந்து பறித்து எடுத்துக்கிட்டால் இப்போதைக்கு பூ இல்லை அப்படின்றனால. அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, அதையும் பறித்து எடுத்தாச்சு. அதுக்கு பக்கத்துலேயே வந்து கற்றாழை வச்சுருக்கேன், அது நல்லா முத்துன ஸ்டேஜில் இருக்கிற கற்றாழை வந்து ஒரு இனுக்கு மட்டும் உடச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி இருக்கல வந்து கொஞ்சம் ஜெல் அதிகமாக இருக்கும், அதனால் அந்த மாதிரி முத்துனதை ஒன்று பறித்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு முடக்கத்தான் கீரை பறித்து எடுத்துட்டேன். அப்புறம் மருதாணியும் உருவி எடுத்தாச்சு. துளசியும் போடுங்க, நல்லா வாசனையாகவும் இருக்கும். தலைவலி பிரச்சனை இதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. வெற்றிலை இருந்தாலும் போடுங்க, இப்போதைக்கு நம்மக்கிட்ட வெற்றிலை இல்லை. கொஞ்சமாக அருகம்புல் அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொய்யா இலை, அதையும் ஒரு மூணு இலை போல் பறித்து எடுத்து போட்டுட்டேன். கொய்யா இலை சேர்க்குறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. கீழாநெல்லி, கீழாநெல்லி குட்டி குட்டியாக காய் இருக்கும் இல்லைங்க, அதுதான் கீழாநெல்லி. அதை வந்து வேர்லேருந்தே பறித்து எடுத்துக்கலாம். அது இலை, அந்த தண்டு, வேர் எல்லாமே போடலாம், அதனால் அது ஃபுல்லாமே பறித்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு நெல்லிக்காய் மட்டும்தான் இருந்துச்சு அந்த சீசன் முடிஞ்சு அப்படின்றனால. அப்புறம் ஒரு கைப்படி ஃபுல்லாக வந்து அவுரி இலையும் உருவி எடுத்தாச்சு. அப்புறம் கொஞ்சமாக வந்து வேப்பந்தலை, வேப்பந்தலை போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது புழுவெட்டு, அதுக்கப்புறம் நம்ம முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சமாக மஞ்சள் கரிசலாங்கண்ணி, இதையும் வந்து பறித்து எடுத்துக்கலாம். வெள்ளை கரிசலாங்கண்ணி இருந்தாலும் போடுங்க, அது ரொம்ப 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 பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் முதியார் கூந்தல், இந்த முதியார் கூந்தல் எந்த அளவுக்கு வந்து லென்த்தாக இருக்கோ அந்த மாதிரி நம்ம முடியும் வந்து நல்லா லென்த்தாக வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையும் கொஞ்சம் பறித்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து ரோஸ்மேரி, இது வந்து இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கேன், ஆனாலும் கொஞ்சமாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிள்ளி மட்டும் எடுத்தாச்சு. வாசனை வந்து ரொம்பவே அருமையாக இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து கரும்புலா, இது மைப்பழம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்க, அதில் கொஞ்சம் இலை, அதுக்கப்புறம் மைப்பழம், கரும்புலா பழமும் பறித்து எடுத்தாச்சு. இது எல்லாத்தையுமே பறித்து எடுத்தாச்சு. இந்த ஐட்டம் தான் போடணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் நிறைய ஐட்டம் வந்து ஹேர் ஆயிலுக்கு ரெடி பண்ணுற ஐட்டம் ஃபுல்லாமே போடலாம். பன்னீர் ரோஸ் போடலாம், ஆவாரம் பூ போடலாம், செண்பக பூ போடலாம், மகிழம்பூ போடலாம், முருங்கை இலை போடலாம், வெற்றிலை போடலாம், வெட்டி வேர் போடலாம். இந்த மாதிரி நிறைய ஹெர்பல் ஐட்டம் இருக்குது, உங்களுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் கிடைக்குமோ அதெல்லாமே போட்டு நீங்கள் காய்ச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற ஹெர்பல் ஐட்டம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தண்ணி விடாமல், மெயினாக தண்ணி விடாமல் கொஞ்சம் திப்பி திப்பியாக வர மாதிரி அரைச்சி எடுத்தால் மட்டும் போதும். நம்ம தண்ணி விட்டு அரைச்சி எடுக்கும்போது அந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்கும். அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் தண்ணி ஊற்றாமல் அரைங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு ஒரு லிட்டருக்கு அளவு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு வந்து தேங்காய் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த தேங்காய் எண்ணெயில் வந்து கொஞ்சமாக வந்து விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 100 மில்லி போல் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட முடி வளர்ச்சி நல்லாயிருக்கும், அதே மாதிரி குளிர்ச்சியாகவும் இருக்கும், அதனால் அதை சேர்த்துக்கிட்டாச்சு. ஒருவேளை இந்த ஐட்டம்லாம் உங்களுக்கு கிடைக்கல, எப்போயாவது ஒரு டைம் தான் கிடைக்குது அப்படின்னா அதை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் எண்டில் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சு பபுள்ஸ் வர டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மூலிகை ஐட்டம் எல்லாமே போட்டுக்கலாம். போடும்போது அப்படியே பொறிஞ்சு வர மாதிரி இருக்கணும், அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். நீங்கள் போட்டதுக்கப்புறம் நிறைய நுர வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் கலக்கி விட்டுட்டே இருங்க. கலக்கி விட்டுட்டே இருக்கும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து நுரை அடங்கும், அந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஆஃப் பண்ணணும், டக்குன்னு ஆஃப் பண்ணக்கூடாது. நீங்கள் எண்ணெயோட கலர் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி பச்சை கலரில் இருக்கும், அந்த நுரை இருக்கும்போது பச்சை கலரில் இருக்கும், அதுக்கப்புறம் நுரை அடங்க அடங்க பார்க்கும்போது எண்ணெயோட கலர் வந்து அப்படியே கரும்பச்சை கலரெலாம் மாறும். ஏன்னா அந்த மூலிகையில் இருக்க எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கியிருக்கும். அப்படியே கலர் சேஞ்சே ஆகி அந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நாள் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய பேர் எண்ணெயே வைக்க மாட்டோம் தலைக்கு, அப்படி இருக்கவங்க நைட்டில் கூட எண்ணெய் வச்சுட்டு காலையில் வந்து தலைக்கு குளிச்சுக்கோங்க. டெய்லியும் வந்து இந்த மாதிரி எண்ணெய் வைக்கும்போது நம்மளோட முடி வளர்ச்சி நல்லாயிருக்கும், முடிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்களும் இந்த மாதிரி காய்ச்சி பயன்படுத்துங்க, அப்படியே எண்ணெயை பயன்படுத்தாதீங்க. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன், நீங்கள் இந்த நாம் பறித்த எல்லா மூலிகையும் லைட்டாக தண்ணி விட்டு கையில் பிடிக்கிற அளவுக்கு வந்து தண்ணி விட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வடை மாதிரி தட்டி நிழல் உலர்த்தி மாதிரி கட்டில் கடியிலையோ ஃபேன் கடியிலையோ வச்சு காய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா எப்பப்போ உங்களுக்கு எண்ணெய் காய்ச்சணுமோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் போட்டு காய்ச்சிப்பீங்க. இந்த மாதிரி மெத்தடை தான் நான் திருப்பூரில் இருக்கும்போது யூஸ் பண்ணேன். ஏன் அப்படின்னா அப்போ எனக்கு இந்த நேச்சுரலாக கிடைக்கும்.